அடுத்ததாக நம்ம இந்த ரைட் சைடு வியூவை எப்படி நம்ம வரைகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரைட் சைடு வியூ அப்படின்னோன்னா ரைட் சைடில் நின்று இந்த ஆப்ஜெக்டை பார்க்குறேன், ஆனால் வரைகிறப்ப ஃப்ரண்ட் வியூனோட லெஃப்ட் சைடில் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரைட் சைடு வியூ வரைகிறதுக்கு முன்னாடி இந்த அசம்ஷன் நான் சொல்கிறப்ப இந்த ட்ராயிங்கினுடைய முழு அளவையும் நம்ம ஜட்ஜ் பண்ணணும், ஓவரால் டைமென்ஷனை ஜட்ஜ் பண்ணணும்னு சொன்னேன். ஓவரால் டைமென்ஷனை என்னன்னு சொன்னேன், நீளம் அகலம் உயரம். நீள அகலம் உயரம் என்னங்கிறத நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அப்போ இந்த ஆப்ஜெக்டோட நீள எவ்வளவு 112, அகலம் எவ்வளவு, இது ஒரு 32, இது ஒரு 32, 64. உயரம் எவ்வளவு, இது ஒரு 8, இது ஒரு 32. அப்போ எவ்வளவு, 32 ஒரு 8, 40. அப்போ நீளம் 112, அகலம் 64, உயரம் 40ங்கிறப்ப நம்ம அசம்ஷன் படி 50லேருந்து 150க்குள்ளே தான் இந்த மூணு அளவுகளும் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல் எடுத்து இந்த சம்மை வரைய வேண்டியதில்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால் இதில் என்ன அளவு நம்மளுக்கு சம்மு இருக்கோ அதே அளவில் நம்ம டிராயிங்கில் ட்ராயிங்கை வரையலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். ரைட்டுங்களா, இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இனிமேல் எப்படி இந்த ரைட் சைடு வியூ வரைகிறது அப்படின்னு பார்ப்போம். வழக்கம் போல் இந்த ஃப்ரண்ட் வியூலேருந்து இந்த சைடு வியூக்கு ஒரு 30லேருந்து 40 mm கேப் விட்டுக்கிறேன். விட்டுட்டு இந்த பேஸ் கம்ப்ளீட் பண்ணி முதல்ல இந்த பேஸ் ரெக்டாங்கிளை கம்ப்ளீட் பண்ணுவோம், அப்புறம் இதை கம்ப்ளீட் பண்ணுவோம். அப்போ பேஸ் ரெக்டாங்கிளுடைய அகலம் எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 64. அப்போ முதல்ல ஒரு 64 mm ஒரு ஹரிசாண்டல் லைன், அதுலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த அளவு வேணும், அது எவ்வளோ சார், 8 mm. அப்போ இதுலேருந்து ஒரு 8 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னோனா ஒரு வெர்டிகல் லைன் வரைகிறேன். ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சி ஒரு 8 mm என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா டிராஃப்டரில் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி மறுபடியும் இந்த 8 mm ஃபர்தர் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி அந்த ஹரிசாண்டல் லைன்லேருந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா 64 mm மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண பண்ண மறுபடியும் கீழ் நோக்கி ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சேன்னா எனக்கு வேண்டிய இந்த பாக்ஸ் வந்துடும், இன்னர் அளவு வேணும். அப்போ இன்னர் அளவு இது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா சம்முக்கு வாங்க. கொஸ்டினில் பார்க்குறப்ப இன்னர் அளவு சைடு வியூ தானே, அப்போ இது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 32. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதுலேருந்து ஒரு 32 mm டிராஃப்டில் மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு புள்ளியை. இந்த மார்க் பண்ண புள்ளியிலேருந்து ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சேன்னா இந்த பேஸ் ரெக்டாங்கிள் 2, இந்த பேஸ் ரெக்டாங்கிள் 2 ஸ்பிளிட்டப்பாக இருக்கிறது முடிஞ்சிச்சு. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த டாப் சர்ஃபேஸை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறேன் சார் அப்படின்னோன்னா இந்த ஓவரால் லென்த்து வேணும், எவ்வளோ சார் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 8 கம்ப்ளீட்டாக இருக்குது, இதுலேருந்து இது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 32. ஓகே, அப்போ ஏன்னா ஓவரால் ஹைட் எவ்வளவு, 40 தான். அப்போ இது 8, அப்போ இது எவ்வளோ தான், 32. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் எவ்வளோக்கு வரைகிறேன் அப்படின்னோன்னா 32 mm. ஓகே, 32 mm வரைஞ்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன் இதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் எவ்வளோ எம்எம்க்கு, 28 mm வரைஞ்சி இதோட நிப்பாட்டுறேன். நிப்பாட்டிட்டு இந்த ஸ்லோப் வரையணும்னா இந்த பேஸ் அளவு எவ்வளோன்னு வேணும், அப்போ அந்த பேஸ் அளவு நம்ம எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 48. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இதுலேருந்து ஒரு 48 mm ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே. அப்போ 48 mm மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேலை யூஸ் பண்ணி நான் ஜாயின் பண்ணேன்னா எப்படி, இது மாதிரி வச்சு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு வேண்டிய இந்த ஸ்லோப் கிடச்சிரும். அப்போ எனக்கு வேண்டிய இந்த ரைட் சைடு வியூ முடிஞ்சது. ஓகே, நீங்கள் இன்னொரு லாஜிக் நான் வச்சுக்க, இதுலேருந்து இது 48, அப்போ இதுலேருந்து இந்த அளவு எவ்வளவு அப்படின்னோன்னா இந்த 64 48 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்னவோ அதுதான். சார் நான் இங்கேருந்து 48 புள்ளி வைக்கிறீங்க, ஏன் இங்கேருந்து வைக்கக்கூடாதுன்னா வைக்கலாம். அப்போ அது எவ்வளோங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து இது 64, இதுலேருந்து இது 48, அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும், 16 mm. ஓகேங்களா, இதுலேருந்து இது 16 mm புள்ளியை மார்க் பண்ணி இதையும் இதையும் ஜாயின் பண்ணணும். எப்படி வேணுனாலும் நம்ம பண்ணலாம் சார். இப்படி நம்ம வந்து இதுலேருந்து 16 mm மார்க் பண்ணி புள்ளியை மார்க் பண்ணி இதை ஜாயின் பண்ணோன்னா டைமென்ஷனை வந்து நம்ம இன்டைரக்டாக நம்மளாக கணக்கு பண்ணி பண்ணுறோம். இப்படி இல்லாமல் இதுலேருந்து இதை 48 mm மார்க் பண்ணோன்னா டைமென்ஷன் நேரடியாகவே கொடுத்துருக்கான், என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா மார்க் பண்ணி இந்த ஸ்லோப்பை கம்ப்ளீட் பண்ணுறோம். டைமென்ஷன் கொடுத்துருக்கிறப்ப நீங்கள் டைரெக்டாகவே பண்ணுங்கள். டைமென்ஷனை சில சமயம் கொடுக்காமல் நம்மளை இது மாதிரி கணக்கு இன்டைரக்டாக பண்ண சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்ப இந்த லாஜிக் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். ஓகே,
இப்போ நம்ம வந்து தேவையான ஃப்ரண்ட் டாப் சைடு வியூவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட சம் ஓவர். இனிமேலுக்கு நான் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு நாலு விஷயம் சொல்லுவேன். என்ன அப்படின்றோன்னா, இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிக்ஸு இந்த வீடியோ லெக்சரில் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன், அதை முதல்ல கற்றுக்கிட்டு அப்புறம் சம்முக்கு வாங்க. அடுத்ததான் நான் சொல்கிற விஷயம் பென்சில் யூஸிங். இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா, 2H பென்சிலில் மைல்டாக வரைங்க, லைட்டாக வரைங்க. சம் எல்லாமே முடிச்சாச்சு சார், முடித்து டைமென்ஷன் எல்லாமே பண்ண வேண்டியது தான் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா, மைக்ரோடிப் பென்சில் எடுத்து தேவையான இந்த ஆப்ஜெக்ட் லைன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை டார்க் பண்ணிக்கோங்க. அப்படி டார்க் பண்ணுறப்ப ஆப்ஜெக்ட் லைன் வந்து டார்க்காக இருக்கணும். ஓகே, தென் அப்புறம் ஆரம் ஆர்க் வந்து 1:3 ஓகேங்களா, அந்த ரேஞ்சில். ஓகே, ஆர் 3:1 நீள அகலம் அந்த ரேஞ்சில் ஷேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் வரக்கூடிய லெட்டர்ஸ் நம்பர்ஸ்லாம் டார்க்காக மைக்ரோடிப்பில் இருக்கும். இது செகண்ட் ஆப்ஷன். தென் அடுத்தது தேர்டு ஒன் என்ன அப்படின்னோன்னா, ஒரு சம்மை நம்ம நல்லா வரையணும், சரியான அளவில் வரையணும், நீட்டாகவும் வரையணும்னா தேவையான எல்லா டிராயிங் டூல்ஸும் எப்பொழுதும் உங்கள் கைவசம் இருக்கணும். இதுதான் நான் சொல்கிற தேர்ட் பாயிண்ட். அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன் என்ன சார் அப்படின்னோன்னா, நாலாவதாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இதே சம்மு உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் ரிப்பீட் ஆகலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக நான் சொல்கிறது, இதே சம்மு அப்படியே என்ன பண்ணலாம், போர்டு எக்ஸாமில் வரலாம். கொஞ்சம் அளவுகளை மட்டும் என்ன பண்ணலாம் சார் அப்படின்னோன்னா, மாற்றி வரலாம். உதாரணத்துக்கு இது 112 mm நீளம்னா 120 mm வரலாம். புரியுதுங்களா? ஏதாவது ஒன்று ரெண்டு வேலையும் மாற்றி இதே சம்மே வரலாம். அல்லது இந்த ஆப்ஜெக்டே மாறி வரலாம். நீங்கள் ஆர்த்தோகிராஃபி டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட் மாறி வந்தால் ஒன்றும் பெரிய சிரமமே இல்லை. ப்ரொசீஜர் ஒரே ப்ரொசீஜர் தான், ஆப்ஜெக்ட் மட்டும் மாறுபடும். ஆப்ஜெக்ட் மாறுபடனா என்ன, நம்மளுக்கு ப்ரொசீஜர் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா ஃப்ரண்ட் வியூவாக இருக்கட்டும், டாப் வியூவாக இருக்கட்டும், சைடு வியூவாக இருக்கட்டும், கொடுத்துருக்கிற அளவை இப்போ நம்ம பார்த்த ப்ரொசீஜர் படி வரைஞ்சிட வேண்டியது தான். எந்த சம்மு வந்தாலும் நம்ம பேசிக்ஸை தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா, ப்ரொசீஜரை நல்லா தெரிஞ்சிருந்தோம்னா டெஃபினட்டாக நம்மளால் வரைய முடியும். இந்த சம்மு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு சம்மோட மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.